அரசியல் கட்சியின் தலைவராக மாறியுள்ள நடிகர் விஜய் சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தொடர்ந்து தனது குரலை எழுப்பி வருகிறார். தற்போது சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தனது குரலை எழுப்பியுள்ளார். சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியல் முன்னிறுத்தி செயல்படும் சிஏஏ போன்ற சட்டங்கள் ஏற்புடையது அல்ல என்றும், தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திமுக ஏற்கனவே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து சட்டமன்றத்தில் தமிழகத்தில் சிஏஏ கிடையாது என்று 2021 தீர்மானமும் நிறைவேற்றிவிட்டது என்றும், மத்திய அரசுக்கு சிஏஏவை ரத்து செய்ய தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது என்றும் நெட்டிசன்கள் விஜய்க்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஆனால் விஜய் இப்போது வந்து இதை பற்றி பேசுகிறார் என்றும், யாராவது அவருக்கு எடுத்து சொல்லுங்க என்றும் நெட்டிசன்கள் கூறியுள்ளனர். இன்னும் சிலர் விஜய் அமைதியாக இருப்பது நல்லது என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர். அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் ஒரு படி மேலே போய் சிஏஏ மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும், இதில் மாநில அரசுக்கு வேலையே இல்லை என்றும் பதிலளித்துள்ளார்.